ஹாய் வீவர்ஸ், கோல்டு குருவின் அன்பு வணக்கங்கள். இன்று 24 ஜூலை மாதம் 2024. இன்று 22 கேரட் தங்கம் 1 கிராம் 6490 ரூபாய். 22 கேரட் ஒரு சாவரன் 51920 ரூபாய். நேற்று காலையில் 1 கிராம் தங்கம் 6550 ரூபாய்க்கு விற்பனை துவங்கியது. அதைத் தொடர்ந்து தங்கத்தின் விலையில் எவ்வித மாற்றமும் இல்லாமல் நேற்று முழுவதும் அதே விலை நீடித்தது. அந்த விலையை இன்று காலை தங்கத்தின் விலையுடன் ஒப்பிட்டு பார்த்தால் கிராம் ஒன்றிற்கு 60 ரூபாய் குறைந்துள்ளது. ஒரு சவரன் ஒன்றிற்கு 480 ரூபாய் குறைந்துள்ளது. 24 கேரட் 1 கிராம் தங்கம் 7145 ரூபாய். 24 கேரட் 10 கிராம் தங்கம் 71450 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 92 ரூபாய். 1 கிலோ பார் வெள்ளி 92000 ரூபாய். நேற்று காலையில் 1 கிராம் வெள்ளி 92 ரூபாய் 50 காசுக்கு விற்பனை துவங்கியது. அதைத் தொடர்ந்து வெள்ளியின் விலையில் எவ்வித மாற்றமும் இல்லாமல் நேற்று முழுவதும் அதே விலை நீடித்தது. அந்த விலையை இன்று காலை வெள்ளி விலையுடன் ஒப்பிட்டு பார்த்தால் கிராம் ஒன்றிற்கு 50 காசுகள் குறைந்துள்ளது. அதாவது ஒரு கிலோ ஒன்றிற்கு 500 ரூபாய் குறைந்துள்ளது. அதாவது நாம் எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருந்தோங்க, தங்கத்தோட விலை எப்போ குறையும் எப்போ குறையும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். நேற்றைக்கு மத்திய அரசாங்கம், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதில் முக்கிய திருப்பம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தங்கத்தின் மீதான இறக்குமதி வரியை அதை 15%லேருந்து 6% குறைச்சிருக்காங்க. சரிங்க, இதனால் என்ன பயன் அப்படின்னு தானே கேட்குறீங்க. இமீடியட்டாக இதனால் தங்கத்தினுடைய ரேட் குறைஞ்சிச்சுங்க. முதற்கண் இதுக்காக நம்மளுடைய பாரத பிரதமர் திரு மாண்புமிகு நரேந்திர மோடிஜி அவருடைய நல்லாட்சியும், அது மட்டும் இல்லை, கூட பக்கபலமாக இருக்கிற ஃபினான்ஸ் மினிஸ்டர் திருமதி நிர்மலா சீதாராம் இவங்க. சரி, இதுக்கு பின்னாடி ஒரு விஷயத்தை பார்ப்போம். நீண்ட நாட்களாக, கடந்த 4 முதல் 5 வருட காலமாகவே நம்ம மெட்ராஸ் ஜுவல்லர்ஸ் அண்ட் டைமண்ட் ட்ரேடர்ஸ் சார்பாக நீண்ட நாள் கோரிக்கையை கொடுத்துக்கிட்டே இருந்தோம். அதாவது நீங்கள் இறக்குமதிக்குண்டான வரியை, இம்போர்ட் டியூட்டியை குறைக்கணும். அப்படி குறைச்சிங்கன்னா தங்கத்தினோட விலை ஆட்டோமேட்டிக்காக குறையும். ஏன்னா இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் கோல்டோட விலை ஏறிக்கிட்டே போகுது இல்லையா, அதனால் இம்போர்ட் டியூட்டியை குறைங்க. அது மட்டும் இல்லைங்க, அப்படி நீங்கள் குறைச்சா கடத்தல் தங்கம் வர்றது அறவே குறைஞ்சி போயிடும். இந்த பொதுமக்களுக்கும் பலனாக இருக்கும், அதே டைமில் மற்ற வியாபாரிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் வந்துடணும். அதை ஏற்று இந்த பட்ஜெட்டில் இந்த அளவுக்கு விலையை குறைச்சிருக்காங்க. இம்போர்ட் டியூட்டியை குறைச்சதனுடைய எதிரொலியாக மட்டுமே நேற்றுக்கு காலையில் இருந்த ரேட்டு 1 கிராம் 6810 ரூபாய், இன்றைக்கி இருக்க ரேட் 6490 ரூபாய். அதாவது பார்த்தோம்னா ஒரு சவரனுக்கு 2560 ரூபாய் ஒரே நாளில் குறைஞ்சிருக்கு. அப்படின்னா இது ஒரு சரியான தருணம் அப்படின்றத விட பொதுமக்களுக்கு பொன்னான வாய்ப்பு. இந்த பொன்னான வாய்ப்பு கோல்டில் வந்திருக்கு பார்த்தீங்களா. அதனால் கண்டிப்பாக எல்லாருமே, நம்ம இப்போ வாங்கலாமா அப்புறம் வாங்கலாமா அப்படின்னு திங்க் பண்ணவங்க எல்லாமே தாராளமாக இப்போ கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த ரேட், இன்னைக்கு இருக்கிற இந்த ரேட்டு இவ்வளோ குறைஞ்சிருக்கு பார்த்தீங்களா, இது எப்போ திரும்பவும் கூடும் அப்படின்னு தெரியாது. ஏன் அப்படின்னா, என்ன கோல்டு குரு நீங்கள் வந்து இப்படி ஒரு இக்கனா வைக்கிறீங்களே அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். அது என்னென்னா, இப்போது இந்த மற்ற நாடுகள்லையும் சில பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, துபாயில் ரேட்டு கம்மி, சிங்கப்பூரில் ரேட்டு கம்மி, இங்கே மட்டும் ஜாஸ்தியாக இருந்துச்சு. உங்களுடைய கேள்விக்கு எல்லாமே முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு நம்ம மோடிஜி. அதாவது என்னென்னா, நம்ம பிரதமர் ஒரு விஷயத்தை தீர ஆராய்ஞ்சு தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை இந்தியாவுக்கு, ஏங்க வேர்ல்டே உற்று நோக்கக்கூடிய அந்த அளவில் நாட்டுடைய வருமானம் மட்டுமே முக்கியம் இல்லை, இம்போர்ட் பண்ணி இம்போர்ட் டியூட்டி ஜாஸ்தி போறப்போ மத்திய அரசாங்கத்துக்கு நிறைய பணம் வந்துட்டு இருந்துச்சு, அதெல்லாம் கூட பரவாயில்ல, அது கம்மியா வந்தா கூட பரவாயில்ல, அதே டைம்ல நல்ல விஷயங்கள் மக்களுக்கு போய் சேரணும், கடத்தல் தங்கத்தை அறவே ஒழிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த திடீர் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இந்தியாவில் 1.5 கோடி பேர் மக்கள் வந்து இந்த தொழில் சார்ந்திருக்காங்க. விஸ்வகர்மா, இந்த பாலிஷ், மேனுபேக்சரிங் யூனிட், மீடியேட்டர்ஸ், வியாபாரிகள் எல்லாருமே இருக்காங்க. எல்லோருக்குமே பலன் பெறும் வகையில் இது குறைஞ்சிருக்கு. இது ஒரு நல்ல தருணமாக தான் நாங்கள் பார்க்குறோம். ஸோ இதே மாதிரி பாருங்க, இது எப்போ ஏறும்னு கூட தெரியாது. ஏன்னா பல்வேறு காரணங்கள், சர்வதேச அளவில் பல்வேறு காரணங்கள் இருக்குது. அதனால் திடீர்னு ஒரு நாட்டுக்கு ஒரு நாட்டு சண்டை வந்துருச்சோ, இல்லை போர் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு சொன்னாலோ, அடுத்தது இல்லாமல் பொருளாதாரத்தில் ஒரு கண்ட்ரி ரொம்ப கம்மியாகிடுச்சுனா அவங்க கோல்டை செல் பண்ண வருவாங்க, அந்த மாதிரி நேரத்தில் திடீர்னு கோல்டு ரேட்டு ஏறும். நிறைய விஷயங்கள் இருக்குது. அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தில் கொஞ்சம் வீழ்ச்சி அடைஞ்சிட்டே போகிறாங்க. அவங்க ஃபெடரல் ரிசர்வுடைய வட்டி விகிதத்தை குறைச்சாங்கன்னா திருப்பி இன்னும் ரேட்டு ஏற ஆரம்பிச்சிடும். ஆக மொத்தத்தில் இந்த ஏறத்துக்குள்ள இந்த ஒரு கோல்டன் பீரியட் சொல்லுவோம் இல்லையா, அது கோல்டுக்கே வந்த ஒரு கோல்டன் பீரியட். அதனால எல்லாருமே தங்கிட்ட யோசிக்காம தாராளமா இந்த ஒரு தருணத்துல கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது உங்க கோல்டுகளுடைய கருத்து. மீண்டும் ஒரு முறை நம்ம அரசாங்கத்துக்கு, பொதுமக்களாகிய உங்களுடைய சார்பாகவும், வியாபாரிகளாக எங்களுடைய சார்பாகவும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.